அப்பா எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளுங்க கேக்கா சாப்பிட்டீங்களா தாத்தா என்ன சாப்பிட்டீங்க கேக்காதா வீட்லயே இருங்க மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு நான் வெளியில் போயிருந்தேன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அங்கே வந்து நான் என்ன கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கினேன் அதோடய ரேட் என்ன அதுக்கப்புறம் மேலாட்டு ஐட்டம்ஸ் என்ன வாங்கினேன் அதோடய ரேட்டு தென் வீட்டுக்கெலாம் வந்துட்டு என்ன தேவையானது வாங்கினேன் அப்படின்றதான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆச்சு பர்ச்சேஸ் பண்ண போய் ஸோ அதனால கொஞ்சம் நிறைய திங்ஸே வந்துட்டு வாங்கியிருக்கேன் அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த கவர்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஜிப்லாக் ஃபைல் வந்து வாங்கினேங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் இருபத்தி ஆறு ரூபாய் கொஞ்சம் பெரிய ஃபைலே வந்துட்டு வாங்கினேன் இதுலேயே நிறைய கலர்ஸ் குட்டி பெருசு நிறைய இருந்தது அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் வந்துட்டு வாங்கினேன் இது வந்து இருபத்தஞ்சு பேப்பர் வந்து பதிமூணு ரூபா அப்படின்ற ரேட்டில் வந்துட்டு விற்றாங்க அதுக்கப்புறமா க்ளூகன் ஸ்டிக் வந்துட்டு வாங்கினேன் எங்கிட்ட இருக்கிற க்ளூகனுக்கு இந்த மாதிரி பெரிய ஸ்டிக் தான் வந்துட்டு செட் ஆகும் அஞ்சு பீஸ் வந்துட்டு வாங்கினேங்க ஆக்சுவலாக சீட் பண்ணிட்டாங்க பாருங்களேன் நாலு வந்துட்டு பெருசாக இருக்குது ஒன்று வந்துட்டு ஒரு மாதிரி குட்டையாக இருக்குது பார்த்திங்களா அது கவனிக்காமலேயே நான் வாங்கிட்டேன் இதோட ரேட் வந்து என்னென்னு ஞாபகம் இல்லை நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் க்ளூகன் ஸ்டிக்கோட ரேட் பார்த்திங்கன்னா பன்னெண்டுருவா அஞ்சு பீஸ் வாங்கினேன் ஸோ அறுபது ரூபா அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா குட்டிக்காக பலூன் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இந்த மாதிரி நீட்டமாக இருக்கும் நம்ம ஊதினோம் அப்படின்னா ரொம்ப நீளமாக வரும் அந்த மாதிரி பலூன் வந்துட்டு ஒரு அஞ்சு வாங்கினேன் இப்போ நாலு தான் கைக்கு வந்துச்சு இன்னொன்று உள்ளே இருக்க போல் அதுக்கப்புறம் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா வந்து வாங்கினேங்க இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கிற ஸ்ட்ரா நாற்பத்தி ஒரு ரூபா இருபது முப்பது பீஸ் இருக்கும் தென் வந்து அந்த மாதிரி பேக்கெட்ல இருக்கிற பலூன் வந்துட்டு வாங்கினேன் இது வந்து நூற்றி பத்து ரூபா எழுபது பீஸ் இருக்கும் பாப்பாவுக்கு பலூனா ரொம்ப பிடிக்கும் இப்போ பாப்பா பலூன் பார்த்த உடனே எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பாருங்களேன் என்ன அது பலூன் குட்டியா பிடிக்குமா உனக்கு ஊதலாமா ஊதி தரேன் நான் தானே தங்க வாங்கினேன் உனக்கு யார் வாங்கி தருவா தானே வாங்கி தருவேன் ஆ சரிப்பா பெரிய பலூன் எடுத்துக்கோ பெரிய பலூனை டேடிகிட்ட ஊதி தர சொல்லுங்க போங்க அது அது அங்கிட்ட ஒரு பலூன் இருக்கு அது பெரிய பலூன் உன் கால் கிட்ட அது பலூன் தான் எடுத்துக்கோ

இதோட ரேட் வந்துட்டு நாற்பத்தி அஞ்சு ரூபா நிறைய கலர்ஸில் இருந்தது நான் இந்த கலர் சூஸ் பண்ணினேன் பாப்பாக்கு கிளேனாலுமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவளுக்காக தான் வந்துட்டு இது வாங்கினேன் ஓகேங்களா க்ளே எப்படி செய்கிறதுன்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது ஐ கார்டில் நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா கம் வந்து வாங்கினேங்க நீங்கள் ஸ்லைம் வீடியோ கேட்டிங்க நிறைய வந்துட்டு கம் அதுக்காக நான் ஸ்பென்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் இந்த கம் பாட்டில் வாங்கினேன் இது இருபத்தி மூணு ரூபா தென் ரெண்டு கிளிட்டர் பென் வந்து வாங்கினேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கிளிட்டர் பென் அப்படின்றது உங்கள் யாருக்கெலாம் வந்துட்டு கிளிடர் பென் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு இது எழுதுறது வந்து அவ்வளோ பிடிக்கும் ஸோ அதனால் நான் பிங்க் அண்ட் க்ரீன் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணி வாங்கினேன் இது ஒன்னோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா ரெண்டு வாங்கினேன் பதினெட்டு ரூபா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன் அப்படின்றது பார்க்கலாம் அடுத்து என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹூக் வந்து வாங்கினேன் நிறைய கிராஃப்ட்ஸ் செய்கிறேன் அங்கங்கே வந்துட்டு மாட்டி விட்டார் ஆணியே பற்ற மாட்டேங்குது ஸோ அதனால இந்த மாதிரி ஹூக் வந்துட்டு ஒரு அஞ்சு வாங்கினேன் ரெண்டு கிலோ வரைக்கும் தாங்கும் அப்படின்னு எழுதியிருக்கு இதோட ரேட் வந்துட்டு முப்பத்தி ஒம்பது ரூபா எம்ஆர்பி ரேட் வந்துட்டு வேறு இருக்குங்க பட் அவங்க வந்து நமக்கு கொடுக்குற ரேட் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நான் அப்ளை சொன்னேன்ல இன்னொரு பலூன் இருக்கும் அப்படின்ட்டு அது இதுதான் தென் வந்துட்டு ஓஹெச்பி பெண் பிளாக் கலர் வந்துட்டு தீந்துருச்சு அப்படின்றதுனால பிளாக் கலர் சிடி மார்க்கர் ஓஹெச்பி பெண் வந்துட்டு வாங்கியிருக்கேன் தென் வந்துட்டு ஒரு ஃபெவிகால் வந்து வாங்கினேன் ஃபெவிகால் கிடைக்கலைங்க ஒயிட் ப்ளூ தான் வந்துட்டு இருந்தது என்ன கேட்டாலுமே அது இல்லை இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க லாக்டவுன் அப்படின்றதுனால இந்த க்ளூவோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு ரூபான்னு போட்டிருக்கு எம்ஆர்பி வந்துட்டு நாற்பது ரூபா சிடி மார்க்கரோட ரேட்டுமே வந்துட்டு ஒம்பது ரூபா தாங்க அடுத்து இந்த பில்லோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ பேட் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதுதான் வந்துட்டு ரேட் அதிகம் அதை நான் வீடியோவில் வந்துட்டு காமிக்கல வீட்டுக்காக அதை வந்து நான் வாங்கியிருந்தேன் அதாவது கொசு பேட்டு ஓகேங்களா அடுத்த செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் அந்த பேக்கெட்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபேன் வந்துட்டு பாப்பாக்காக வந்து ரெட் கோன் வந்து வாங்கியிருந்தேங்க பாப்பாக்கு கோன் மருதாணி எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பட் கையில் போட்டு விட்டதுக்கு அப்புறம் வந்து காயற வரைக்கும் இருக்கவே மாட்டா போட்டு விட்ட உடனே வந்து கழுவணும் அப்படின்னு சொல்லுவா ஸோ அதனால வந்து ரெட் கோன் வாங்கியிருக்கேன் ரெட் கோன் அப்படின்றதுனால விட்ட உடனே வந்துட்டு நம்ம அவளுக்கு செவந்துரும் இல்லையா ஸோ அவள் ஹாப்பியாக இருப்பாள் ஸோ அதனால் அது வாங்கியிருக்கேங்க அதுக்கப்புறமா வந்துட்டு காஜல் வந்து பாப்பாக்காக தான் வாங்கியிருக்கேன் ஏற்கனவே ஒரு காஜல் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சூண்டு தான் இருக்குது பேலன்ஸு அந்த காஜலோட மஸ்காரமாக வந்துட்டு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரீலாம் கிடையாது அதுக்கும் சேர்த்து ரேட் போட்டிருப்பாங்க அவ்வளோதான் இது ஓப்பன் பண்ணலாம் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஓப்பன் பண்ண முடியல அப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் தென் வந்துட்டு ஒரு கம்மல் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு இந்த கம்மல் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால் அது வாங்கியிருக்கேன் இந்த கம்மலோட ரேட் வந்து நூற்றி ரூபாங்க இந்த காஜலோட ரேட் வந்துட்டு நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கப்புறமா லிப் கிளாஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன் பொதுவாக இதை நான் யூஸ் பண்ணதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன் அதோட ரேட் வந்து நாற்பத்தி ஏழு ரூபா ரொம்ப வருஷமாச்சு ஆச்சு பின்னூசிலாம் வாங்கி ஸோ அதனால் பின்னூசி வந்துட்டு வாங்கியிருக்கேன் தென் பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சைடு கிளிப் தான் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் இந்த கிளிப் வந்துட்டு வாங்கினேன் பொம்மை போட்ட மாதிரிலாம் கேட்டேன் இப்போ ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதோட ரேட் வந்துட்டு ஒன்று ரூபா ஓகேங்களா அதுக்கப்புறமா எனக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி கிளிப்ஸ் தான் நான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் அது வாங்கியிருக்கேன் ஒவ்வொன்றுமே வந்துட்டு இருபதுருவா இந்த ரெட் கலர் ஸ்டோன் வச்சது இருபதுருவா அந்த பிங்க் கலர் வந்து பத்து ரூபா தென் அந்த பிளாக் கலர் வந்துட்டு பத்து ரூபா தான் இதே மாதிரி இன்னொரு பிளாக் வாங்கியிருந்தேன் அது எங்கே இருக்குன்னு தெரில உள்ள நான் எடுத்து காமிக்கிறேன் அப்புறமா தென் இந்த மாதிரி ஒரு கிளிப் வந்துட்டு வாங்கிறேன் இது வந்துட்டு ரொம்ப ரேர் தான் நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன் இதோட ரேட்டுமே வந்துட்டு இருபது ரூபா தாங்க அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு பயந்துராதிங்க இது எனக்காக கிடையாது நான் வந்து என்னோட நெயில் பாலிஷ் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா பிளாக் கலர் அதில் இருக்கிற பொட்டு மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப சின்னதாக வைப்பேன் இது வந்துட்டு என்னோடய அம்மாவுக்காக வாங்கியிருக்கேன் இந்த பேண்டு வந்து நான் கொண்டு போடும்போது வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய பேண்டாக வந்துட்டு வேணும் ஸோ அதனால் இந்த மாதிரி பேண்டு வந்து வாங்கியிருக்கேன் இதை விட பெருசு கேட்டேன் கிடைக்கல தென் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவாக ஒய்ஸும் லிக்யூடும் வந்துட்டு வாங்கினேன் வைப்ஸோட ரேட் வந்துட்டு தேர்ட்டி ருப்பீஸ் லிக்யூடோட ரேட் வந்துட்டு டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் தென் வந்து நிறைய நெயில் பாலிஷர்ஸ் தாங்க வாங்கினேன் இப்போ பாப்பா குட்டி பலூன் வந்துட்டு ஊதிட்டாங்க ஊதி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு அது என்ன கலர்மா எல்லோ கலர் அடுத்து பேலன்ஸ் இந்த கவர்க்குள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷஸ் தான் வந்து இருக்கும் இப்போ ஒவ்வொன்றா வந்து எடுத்து காமிக்கிறேன் ஃபஸ்ட் டாப் கோட் வந்துட்டு ரெண்டு வாங்கினேன் பிகாஸ் டாப் கோட் தான் வந்துட்டு மேக்ஸிமம் எனக்கு யூஸ் ஆகுறது ஸோ அதனால் டாப் கோட் வந்துட்டு ரெண்டு வாங்கினேன் எல்லா நெயில் பாலிஷர்ஸுமே வந்துட்டு தேர்ட்டி ருப்பீஸ் தான் தென் அப்படியே சொன்னேன்ல பிளாக் கலர் கிளிப் வந்துட்டு இன்னொன்று வாங்கினேன் அப்படின்ட்டு அதுதான் இது தென் ஒயிட் கலர் நெல் பாலிஷ் வந்து ரெண்டு வாங்கினேன் சேம் அதே மாதிரியே பிளாக் கலர் நெயில் பாலிஷுமே வந்துட்டு ரெண்டு வாங்கினேன் ஈச் வந்துட்டு தேர்ட்டி ருபீஸ் தான் எல்லா நெயில் பாலிஷுமே நான் காமிக்கிறது எல்லாமே வந்து தேர்ட்டி ருபீஸ் தான் ஓகேங்களா தென் இங்க் ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் அதுக்கப்புறம் ரெட் கலர் நெயில் பாலிஷ் தென் லைட் க்ரீன் கலர் நெயில் பாலிஷ் வந்துட்டு வாங்கியிருக்கேங்க அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் வந்துட்டு வேறு ஒரு பாயில் போட்டு வச்சுருக்கேன் அது வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் நான் மேக்ஸிமம் வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவேன் கிச்சனுக்குனாலும் சரி சமை சமை சாரி சாமி ரூம்க்குனாலும் சரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவேன் இதோட ரேட் வந்துட்டு ஃபிஃப்டி த்ரீ எம்ஆர்பி ரேட்டு ஃபிஃப்டி த்ரீ பட் கொடுத்தது வந்துட்டு ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல தென் வந்து என்னோடய பர்பஸ்க்காக கண்டிஷனர் வந்துட்டு வாங்கியிருக்கேன் ஹேர்க்காக இதோட ரேட் வந்து நைன்டி ருப்பீஸ் அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் வாங்கியிருக்கேங்க அதோட ரேட்டுமே வந்துட்டு நைன்டி ருபீஸ் டூ ஃபிஃப்டி எம்எல் ஹேண்ட் வாஷ் அடுத்து வந்து கோல்டன் க்ளோ பீல் ஆஃப் மாஸ்க் வந்து வாங்கியிருக்கீங்க எவர் யூத்தோடது இதோட ரேட் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருஷமாச்சு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி ஸோ இப்போ தான் வந்து வாங்கியிருக்கேன் தென் ஹேர் சீரம் வந்துட்டு இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணினதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பயோடெக்கோட ஹேர் சீரம் வந்து வாங்கியிருக்கேன் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கணும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணணும் இதோட எம்ஆர்பி வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் ருபி தென் வந்து பாப்பா குட்டிக்காக பாதாம் மிக்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக சின்ன டப்பா தான் வந்துட்டு வாங்குவேன் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பெரிய டப்பா வாங்கியிருக்கேன் இதோட ரேட் வந்து டூ டுவெண்ட்டிங்காக ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் எம்டிஆரோட பாதாம் மிக்ஸ் பெரியவங்களுமே வந்து குடிக்கலாம் நல்லா இருக்காப்பா நல்லா இருக்கா எங்க கைக்கம்மா கைத்தம்மா 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 இங்கே பாருங்கள் பெட்டை கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பொருள் அதோட இடத்துல கண்டிப்பாக இருக்காது பலூன் ஊதுறது பாத்திரம் எல்லாமே இவங்களோட கலெக்ஷன் தான் இப்போது ஒரு ஒரு மணி நேரத்தில் இவங்க எல்லாம் விளையாண்டது இது தான் பெண்ணு மார்க்கரு அதுக்கப்புறமா இப்போ புதுசாக வாங்கின கேம் இது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது ஒரு ஆப்லா

ஓகேவா ம் ஜாயின் பண்ணிட்டியா அடுத்து வேறு என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்காம அது என்னது டொமேட்டோ டொமேட்டோ கண்டுபிடி எங்கே இருக்கு வெரி குட் சலைன மேலே உட்காந்து தான் ஜாயின் பண்ணுவீங்களா சரி ஜாயின் பண்ணுங்க ம் பண்ணிட்டீங்களா அடுத்தது என்ன

என்னமா பினாச்சா சூப்பர் அடுத்தது என்னப்பா கிரேப் கிரேப்ஸ் எங்கம்மா காணும் ஜாயின் பண்ணியாச்சா எல்லாத்தையும் கட் பண்ணுறீங்களா ம் எப்படி கட் பண்ணுவீங்க ஓ இன்னும் இருக்கா சூப்பர் தாங்க ம் சரி பண்ணியாச்சா அடுத்தது என்னம்மா கட் பண்ணிடலாமா எல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணுங்க அது கத்தி எங்கம்மா காணும் பாப்பா கத்தி வாவ் ஆ கட் பண்ணுங்க கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் எல்லாத்துலேயும் போடலாமா போட்டுட்டு ஸ்பூன் வச்சிடலாமா சரி கட் பண்ணி போடுங்க அது பலகையா கீழே வச்சிருக்கிறது நீங்கள் கீழே மடியில் வச்சிருக்கிறது பலகையா இது பலகையா அப்படியா ஓ கட்டையா சரி கட் பண்ணிட்டீங்களா ஓ அது தட்டா சரிங்கம்மா சரிப்பா வாவ் கட் பண்ணிட்டியா ஆ கட் பண்ணி எங்கே போடுவீங்க பாத்திரத்துக்குள்ளே போடலை ம் சூப்பர் அடுத்தது சூப்படி தாங்க இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஹாய் சொல்ல வேண்டியிருக்கு சொல்லிடலாம் ஸ்ரீ முருகன் எயிட் மந்த் பேபி அவங்க ரக்ஷனா செவன்த் ஸ்டாண்டர்ட் ஜி ஜே ரித்திகா ஜி ஜே விக்னேஷ்வர் பிளெஸ்ஸி கே பத்மாவதி டென்த் ஸ்டாண்டர்ட் கௌஷிகா ஹைஜா எம் ரித்திகா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் யாகவிஸ்ரீ ஜீவானந்த் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் காவ்யா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் மஞ்சுஸ்ரீ டென்த் ஸ்டாண்டர்ட் சுபாஷினி சுதாகர் ஆஷ்னி அஸ்வின் கார்த்திக் மானஸ்வினி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சம்ரீன் எயிட் ஸ்டாண்டர்ட் மதுமிதா எயிட் ஸ்டாண்டர்ட் தஷ்வின் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தேவி பிரியா ஸ்ரீனிகா ஓவியா நதியா எம் ரித்திகா எயிட் ஸ்டாண்டர்ட் ஆஷியா சுபிதா அஸ்னா ஹஸ்னா செவன் மந்த் குட்டி பேபி அஃபீஃபா ஹர்ஷா ஃபோர் மந்த் குட்டி பேபி மரியம் ஒன் இயர் பேபி அவங்க ஆர் பூர்ணிதா கேஷவ் எயிட் ஸ்டாண்டர்ட் இளவரசி வித்யா செவன்த் ஸ்டாண்டர்ட் தியா சாதனா சஹானா ஷிஃபான் ஆபிதா சானா ஷண்முகப்பிரியா அனுஷ்கா வருணிகா வருணிகாஸ்ரீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கீர்த்தனாமணி பிரியதர்ஷினி வைஷு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஆலின் ஆஸ்டின் ராதிகாஸ்ரீ கைல்விலி எயிட் ஸ்டாண்டர்ட் அஃபியா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சிவசக்தி சுபிக்ஷா ரூபா நயன்த் ஸ்டாண்டர்ட் சஹானா அப்சின் சிவத்மிகா நைன்த் ஸ்டாண்டர்ட் பவித்ரா எயிட் ஸ்டாண்டர்ட் லக்ஷணா தேர்ட் ஸ்டாண்டர்ட் மித்ரா அஜய் ஷெரி ஷாலினி ருத்ரா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய பெரிய ஹாய் குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க சேஃபாக வீட்லேயே இருங்க ஓகேங்களா பாப்பா இருக்கா பார்த்தீங்களா அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கட்டர் நைஃப் அது எல்லாமே வந்துட்டு செட்டாக டூ ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு வந்துட்டு நான் அந்த கடையில் வந்து வாங்கினேங்க அதனால தான் காமிச்சிருக்கேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் பாய் கை வச்சு சொல்லுங்க பாய் சொல்லிடுங்க கத்தி அங்கே டாட்டா டாடா சொல்லுங்க ஆ பைங்கீஸ் கொடுத்துருங்க அப்போ